are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம். இனி தேதி March 23, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். மக்கள் வந்து கிரிப்டோ லோகோவை டாட்டூஸாக போடுறதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்டிவிஷனோட ஃபார்மர் விபி வந்து இப்போ ஷிபா இனு கேம்ஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. லாஸ்ட் வீக்கில் மட்டுமே 1 மில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க. April 15 ஒரு பர்ன் ஈவெண்ட்டை வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. யூகே ரெகுலேட்டரி இப்போ கிரிப்டோ ஆன்ஸ்க்கு வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க. பிட்காயின் இத்திரையும் ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆனதும் கிரிப்டோ மார்க்கெட் கேப் வந்து $2 trillion கிராஸ் பண்ணியிருக்கு. யூஎஸ் பிட்காயின் மைனர் வந்து கோல் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி அவங்க மைனிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹேக்கர் $1.7 million வரைக்கும் உள்ள NFTs வந்து டிஃபை ஆன்ஸ்ல இருந்து ஸ்டீல் பண்ணியிருக்காங்க. கார்டனோட லேட்டஸ்ட் ஆப்டிமைசேஷன் அப்கிரேட்னால வந்து பிளாக் மெமரி லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸ்வெடி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான சம்பவம் உள்ளே காத்துட்ருக்கு. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் அப்டேட்டே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நார்மலாக நம்ம பார்த்தா நம்மளுக்கு பிடிச்ச பேர் இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஏதாவது ஒரு சிம்பிள் வந்து நம்ம டாட்டுவாக வந்து கையில் பதிச்சு வச்சுருப்போம். பட் இந்த வாட்டி மக்கள் எல்லாமே வந்து கிரிப்டோவில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் காயின் வந்து டாட்டுவாக போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ ஹெட்லேருந்து வந்திருக்க லேட்டஸ்ட் டேட்டா படி பார்த்தோன்னா வேர்ல்டு வைடாக வந்து 900,000+ மேற்பட்ட மக்கள் வந்து பிட்காயின் டாஜ் காயின் இத்திரிய மாதிரி பாப்புலர் காயின்ஸை வந்து டாட்டு வந்து போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஹேஷ்டாக் மட்டும் இல்லாமல் கூகுளில் வந்து சர்ச் வால்யூம்ஸ் கூட வந்து அதிகமாகிறதாகவும் தெரியுது. சர்ச் இன்ஜினில் இந்த கிரிப்டோ டாட்டு பற்றி சர்ச் பண்ணுற எண்ணிக்கை நம்ம பார்த்தோன்னா 222% வந்து அதிகமாக இருக்கிறதாகவும் தெரியுது. நாளுக்கு நாள் நிறைய கிரிப்டோ வந்து சேஸ்ட் வந்து கிரிப்டோ லோகோவை டாட்டுவை வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். வில்லியம் டேவிட் வந்து அமெரிக்கன் மொபைல் டெவலப்பர். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஆக்டிவிஷனோட ஃபார்மர் விபி. இப்போ இவர் வந்து ஷிபா இனு கேம்ஸ்க்கு வந்து லீடாக இருக்கார். கேம் டெவலப்பர் கான்ஃபரன்ஸில் ஷிபா இனுக்காக இவர் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறதாகவும் தெரியுது. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து March 21st-25th வரைக்கும் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து நடக்குது. அடுத்த அப்டேட் வந்து ஷிபா இனு பற்றி தான். ரீசெண்டாக வந்து ட்வீட் படி பார்த்தோன்னா லாஸ்ட் 24 hoursல 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் April 15th வந்து ஒரு பர்ன் ஈவெண்ட் வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் நிறைய ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து இவங்க பர்ன் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா ஷிபா இனு கம்யூனிட்டியிலேருந்து நிறைய பேர் வந்து ஷிபா இனு டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணுறதுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷிபா இனு அக்டோபரில் வந்து ஒரு ஆல் டைம் ஹை ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ராப் பண்ணது தான், திருப்பி வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வரல. பட் இன்னமும் வந்து வேல்ஸாக இருக்கட்டும், ஷிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷிபா இனு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கம்மியாகலை. ஷிபா இனு இந்த வருஷம் வந்து அவங்களோட ஆர்மி மெம்பர்ஸ் எந்தளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து டேரக்டாக பிரிட்டனில் தான். பிரிட்டிஷ் அட்வர்டைசிங் வாட்ச் டாகாக இருக்கக்கூடிய அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஏஎஸ்ஏ நேற்று வந்து 50 கிரிப்டோ கரன்சிக்கு வந்து ரெட் அலர்ட் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. கிரிப்டோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து நியூ கைட்லைன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்கதாகவும் தெரியுது. இந்த நியூ ரூல்ஸ் வந்து May 2nd-லேருந்து லைவ் ஆகுது. இந்த கைட்லைன்ஸ் வந்து கிரிப்டோ கஸ்டமர்ஸை வந்து ஃபோமோலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மில் போய் ஏதோ ஒரு டீல் பார்த்துட்ருக்கீங்க, இது லிமிடெட் ஸ்டாக்காக தான் இருக்குது, ரெண்டு தான் இருக்குது, ஒன்று தான் இருக்கும், இப்போயே புக் பண்ணுங்கள், இல்லைனா இது வந்து ஸ்டாக் காலியிடும், இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிலேருந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த நியூ ரெகுலேஷன் வந்து இவங்க UKலேருந்து கொண்டு வராங்க. ஸோ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. கம்பெனிஸ்லேருந்து புதுசாக என்னெல்லாம் ஆட் கொண்டு வராங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து கிரிப்டோ மார்க்கெட் ஸ்டாட்ஸ் பற்றி தான். காயின் கீக்குலேருந்து ஒரு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்தோன்னா பிட்காயின் வந்து ஸ்லோவாக ரிகவர் ஆகிட்டு இருக்கு. நீ நார்மலாக எக்ஸ்சேஞ்சில் போய் ப்ரைசிங் பார்த்தீங்கனாலும் $43,000 வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இத்திரியம் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுனால கிரிப்டோட மார்க்கெட் கேப் நம்ம பார்த்தோன்னா $2 trillion வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு கேட்கறது நல்ல விஷயமா தான் இருக்கு. இந்த வருஷம் பிட்காயின் மேலேயே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. பிட்காயின் எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் வந்து யூஎஸ்ல ஒரு மைனிங் கம்பெனி பண்ண சம்பவத்தை பற்றி தான். யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிட்காயினிங் மைனிங் கம்பெனி வந்து யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணாமல் கோலோட ஆஷ் யூஸ் பண்ணி வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி அதை வந்து மைனிங்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பேர் வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் டிஜிட்டல் மைனிங் கம்பெனி. இவங்க வந்து கோல் வேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யூஎஸோட நேஷனல் எனர்ஜியை வந்து ஹார்ம் பண்ணாமல் பை ப்ராடக்டை யூஸ் பண்ண டிசைட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கேட்குறதுக்கு நல்ல விஷயமா தான் இருக்குது. அடுத்த அப்டேட் வந்து NFTs பற்றி தான். ஆத்தூர் சியாங் தான் வந்து டிஃபை அண்ட்ஸ் கேபிட்டலோட ஃபவுண்டர்.
டிஃபைன்ஸ் கேபிட்டல் வந்து ஒரு வெப் த்ரீ ஃபோக்கஸ் பண்ண வெஞ்சர் கேபிட்டல் கம்பெனி. நேற்று ஒரு ஹேக்கில் இந்த கம்பெனி வந்து $1.7 million ஒர்த்துள்ள என்எஃப்டிஸ் வந்து லூஸ் பண்ணதாக தெரியுது. 12:50 AM ஒரு அன்னோன் ஹேக்கர் வந்து என்எஃப்டிஸை இத்திரியம் வாலெட்லேருந்து ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து செங் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து கார்டனோ கிட்ட தான். இன்புட் அவுட்புட் ஹெச்கே ரீசெண்டாக வந்து கார்டனோட மெயின் நெட் அப்கிரேடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கார்டனோ வந்து இபாச் பவுண்டரி 3-8 மெயின் நெட் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த அப்கிரேட் வந்து ஒரு கீ ஃபீச்சரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. பிளாக் செயினில் எஃபெக்டிவாக வந்து பெர் பிளாக் ப்ளூட்டோ ஸ்கிரிப்ட் மெமரி யூனிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாகவும் தெரியுது. கார்டனோ நெட்ஒர்க்கில் வந்து அப்கிரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய புது ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க நெட்ஒர்க்கில் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் கார்டனோ மேலேயே வந்து ஹோப்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.